நீ வருத்தப்படுறதும் வருத்தம் நீங்குவதும் அடுத்தவர் சொல்லி வருத்தப்பட தேவையில்லை. நீயா திருந்தினா தான், நீயா மகிழ்ச்சி அடைந்தா தான். நோதலும் கணிதலும் அவர் சோர் என்ன, இவ்வளவு அற்புதமான. இப்ப யாதும் ஊரே யாவரும் கேளுன்றதுக்கு அந்த முத புகனோடு ஐவராணம் அந்த வாழ்க்கையை வைத்துக் கொள்ளலாம். வேட்டுவன்ல ஊர்த்தான், பலஜாதியில ஊர்த்தான், குரங்குல ஊர்த்தான், அரக்கன்ல ஊர்த்தான், எத்தனை அண்ணன் தம்பிகளை சேர்க்கிறாரு. கடாயில் வந்து சித்தப்பா வாங்கிறாரு. எல்லா இடங்களையும் வாரி அணைத்து காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க கடியாற்றும் போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து வாழ்ந்தலை சேர்த்தான் பாருங்க. அது மாதிரி எல்லா உயிரினங்களையும் மறைவிடக்கப் போகிற யாது ஊரே யாவரும் கேடு. இந்த தீதும் கன்றும் பிறந்தரவாரா, நோதலும் கடிதலும் அவற்றுவோர் அல்ல, சாதலும் புதுவதன்றே, சாதலும் புதுவதன்றே. இந்த ஊரில் செத்து போகிறது புதுசே கிடையாது. நேற்று ஒரு செஞ்சிருந்தா, முந்தான ஒருத்தர் செத்தான், எங்க தாத்தா செத்தான், தாத்தாவுக்கு சாத்தா செத்தான், நான் ஜாக போனேன், என் பிள்ளைகள் சாமி, என் பேர பிள்ளைகள் எல்லாருமே சாவா. சாதலும் புதுவதன்றே, ஏன் தான் அழுகிறேன் புதுசாது. நேற்று வந்தது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சாதலும் புதுவதன்றே, அதுக்காக வாழ்வது வாழ்ந்தல் இனிதன்று மகிழ்ந்தன்றும் இளமே என்ன கோட்பாடு பாருங்க. வாழ்றது மகிழ்ச்சியா இருக்குன்னு அதுக்காக சந்தோஷமும் பட மாட்டேன். இவ்வளவையும் கொண்டு வந்து எங்க வைக்கலாம், அந்த முடிசூட்டுகிற விஷயத்துல எடுத்து வைக்கலாம். ராமாயணத்துல முதல்ல கூட்டு, எப்பா உனக்கு நான் முடிசூட்டுறதா நினைக்கிறோம் அப்படின்னு தசரதன் சொன்ன போது, பரவாயில்லை இதெல்லாம் ஒண்ணு இல்லை, எப்பா இதை வந்து நீ வந்து பரதனை கொடுக்கணும், பரவாயில்லை அன்றளந்த செந்தாமரையினை பொத்து அந்த முகம் இருக்கு, என் பின்னவன் பெற்ற செல்வம் அணியனை பெற்றதன்றோ அப்படின்னு அவனை கொடுக்கறது எனக்கு கொடுக்கறது ஒண்ணு. எவ்வளவு அந்த மனநிலை இருக்கு பாருங்க, ராமனுடைய மனநிலை. இதை கொண்டு வருவதற்கு கற்பனையில் அவர் புகுந்துகிற புகுத்தல் இருப்பார்கள், எவ்வளவு அற்புதமா யோசிக்கிறார். அந்த திருமுக செவ்வியை நோக்கினால் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை ஒத்ததம்மா. இப்படிலாம் யாரால இருக்க முடியும், அரசாங்கம் இருந்தான்னா இல்லாட்டி என்ன, எனக்கு இருந்தான்னா அரசு பாரம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இவ்வளவு நாள் வைத்து ஒரு கணக்கு சொன்னார், 60,000 கொண்டாட்டி கூட அவர் வாழணும்னாலே, ஒரு நாளைக்கு ஒரு கொண்டாட்டி கூட இருக்கிறோம்னாலே எத்தனை வருஷம், 175 வருஷம் வாழணும். 60,000 கொண்டாட்டின்னு சொன்னாவே அன்னைக்கு உயிர் போயிடும், பல வீடுகளில் அப்படி தான் நடக்கும். அப்படி 60,000 ஒரு 60வது வந்து காலி பண்ணிடாத அப்படி இப்படிலாம் இருக்கு. அது அரசு பாரம், அது ஒரு சுமை, அதை தள்ளி விடுறதுக்கு இவர் முயற்சி பண்ணுகிறார். இவன் வேணான்றான், அவன் வேணான்றான். பாருங்களேன், இந்த அரசாட்சி பரதண்டை கொடுத்தா எனக்கு வேணாமியா அப்படிங்கிறான். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, அப்படி இருக்கணும் அந்த மனோபாவம். அப்படி ஒரு பெரிய அந்த விஷயத்தை சொல்லுவதற்கு தீதும் நன்றும் பிறதரவாரா இயல்பாக விளக்கிறது, நோதலும் கணிதலும் அவற்றோர் என்ன, இதெல்லாம் அந்த அந்த பாட்டுகளுக்கு அந்த விஷயம். இன்னொரு கோட்பாடு சொல்வார், ரொம்ப அருமையான கோட்பாடு, கணியன் பூங்குன்றன், விண்ணொடு மின்னொடு வானம் தண்டலை துளி. எனக்கு எல்லாமே ஒகேனக்கல் ஞாபகம், மின்னொடு வானம் தண்டலை துளி. இப்படி வானம் இடி இடித்து மழை பொழிய தொடங்கொன்ன, கல் பொழுது இறங்கும் மல்லர் பேரியால், பெரிய கற்களும் பாறைகளும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் மழை தண்ணீர் அப்படியே அருவியாக கிளம்பி ஆறாக ஓடுகிறது, காட்டாற்று வெள்ளமாக ஓடுகிறது. கல் பொருந்து இறங்கும் மல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனை போல. இந்த தெப்பம் என்று சொல்லக்கூடிய தெப்பமும் அந்த படகும் எப்படி போகும்னா, தண்ணி என்னென்ன வேகத்துக்கு போகுதோ அந்தந்த வேகத்துல எல்லாம் போகும். அதுபோல ஆதியில் முறை வழிபடுவோம். நீ நினைக்கிற மாதிரி உன் உயிரையும் உன் விதியையும் நீயா தீர்மானிக்க முடியாது. அது எப்படி நீர் வழியாக தெப்பம் போகிறதோ அது மாதிரி தான் அதுவும் போகும். அதனால அதுக்கு வந்து நீ இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தப்படாது. ஆதியில் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெரிந்தனம். இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை வைத்துக் கொண்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோன்னு ஒரு புதிய தகவலை சொல்லுகிறார். இதைத்தான் கொண்டு வந்து நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னோடனே இவன் ஏற்றுக்கிறான், இவனுக்கு தெரியுது இப்படிதான் இருக்கும். நீர் வழி போகிற புனை போட படகு போட நம்முடைய வாழ்க்கையும் அப்படி போகிறது. காட்டுக்கு போகணும்னு இருந்தா போய்த்தான் ஆகணும். கிளம்பு, கிளம்பிட்டான். லக்ஷ்மணனுக்கும் கோபம் வருகிறது, யார் அனுப்பிச்சான், அந்த பரதனா அவனை பார்த்துக்கிறேன், இதை அனுப்பிச்ச அப்பனா தசரதனா நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படியே இடி முழக்கம் மாதிரி
விழுற நானை வந்து சுண்டி சுண்டி கோபமாக தெரியிறான். அவனை கூப்பிட்டு அந்த பேசிஃபை பண்ணுறான் பாருங்க, மகிழ்ச்சி. அந்த அவனை வந்து ஆறுதல் படுத்துவது ராமன் தான். நதியின் பிழை என்று நறுப்புரளை கரியரசு கண்ணதாசன் இருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி ஏறி ஏலமான ஒரு அந்த பாட்டை கப்பல் தான் பண்ணியிருப்பார். நதியின் பிழை என்று நறுப்புரள் இல்லை. ஆற்றுல தண்ணி இல்லைன்னா ஆற்றுக்கு என்ன அமுக்க மழை வருங்க. பெற்ற பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தார். மகன் பிழை என்று இது மதியின் பிழை, இது விதியின் பிழை, இதற்கு ஏன் வெகுடுகிறார். அப்ப மதியினுடைய பிழையும் இல்லை, மகன் பிழையும் இல்லை, பதியினுடைய பிழையும் இல்லை, யாருடைய பிழையும் இல்லை. நதி எப்படி வறண்டு போகிறது அது போல விதி நம்மை வரல செய்து விட்டது என்கிற ஒரு அருமையான விதி கோட்பாட்டை கொண்டு வந்து இங்கே வைக்கிறார். கடைசியில மாட்சியில் பெரியோரை வியப்பதும் வியப்பதும் இடமே, சிறியோரை இகழ்தல் அதிரணி விளவே என்கிற விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் பின்னாடி மைவண்ணத்தை அரைக்கு போரில் மழை வண்ணத்தை அண்ணலே உன் கைவண்ணம் அங்கி கண்டேன் கால் வண்ணம் அங்கி கண்டேன். ரொம்ப ரொம்ப வித்தியாசமா எடுத்து வச்சாங்க கால் வண்ணத்தையும் கைவண்ணத்தையும். இப்ப இந்த தத்துவங்கள் இந்த விஷயங்கள்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றுகிறது சொன்னால், ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறார், எல்லாருக்கும் தெரிந்த கதையை தேர்ந்தெடுக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்தது இது யார் படிக்க போறாங்க? ராமனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும். இதை படிச்சுதான் சொல்லணுமா இல்லை? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, நாட்டுப்புற வழக்கம் இருக்கக்கூடிய கதை. இப்போ இதை எதுக்காக எடுக்கிறாங்க, எதுக்காக படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்றாங்க அதில் இருக்கக்கூடிய கருத்து நலத்துக்காக தான் படிக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க இல்லை, விதவிதமான கற்பனைகளை கொண்டு வந்து நிறுத்தி அவர் எப்படி எல்லாம் சொல்லுகிறார் என்பதற்காக படிக்கிறாங்க. இப்போ விதவிதமான கற்பனைகள்லாம் எதை நோக்கி போகிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். விதவிதமான கற்பனை எதை நோக்கி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது எதை நோக்கி போகிறது? ஒரு கருத்தை நோக்கி தான் போகும். அந்த கருத்து என்பதும் கண்ணை மூடிக்கொண்டு அங்க வடமொழியில் சொல்லப்பட்ட கருத்தை அப்படியே முன்மொழியுது வழிமொழிந்து எழுதவில்லை கம்பன். அதனாலதான் தனி அழைக்கிறான். அதுக்காக தான் கம்பன் என்றொரு மானுடன் அவன் சொல்லுகிறான். சுக்ரீவன் என்ன சொல்லுகிறான்? ஆறுபொல் சடிலத்தானும் அயன் முதலியும் மற்ற எல்லா குழுவையும் மானுடம் வெட்டதம்மான். மனிதத்தன்மையை வெல்ல வைக்கிற முயற்சி இந்த பாட்டு முழுவதும் இருக்கிறது. கம்பராமாயணம் எல்லாத்தையும் சாதாரண விஷயங்கள் முதற்கொண்டு மானுடம் வெல்ல வைக்கிற முயற்சி, மானுடத்தை சமதவர் சமதர்ம சமுதாயமாக பார்க்கிற முயற்சி, மக்களாட்சி தத்துவமாக பார்க்கிற முயற்சி, இதற்கெல்லாம் வந்து இவர் வந்து நிறைய வழிகளை செய்திருக்கிறார். இப்போ கும்பகர்ணன் இருக்காரு, கும்பகர்ணனுடைய மனப்போராட்டம் தான் இருக்கு பாருங்க. நீங்க கம்பராமாயணத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் யார் வில்லன் யார் ஹீரோலாம் சொல்லிடலாம். கம்பராமாயணத்தை எடுத்தீங்கன்னா யாருக்கும் வில்லன் கிடையாது. ராவணனை நம்ம இங்கே ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவனும் அவனுக்கு ஏற்பட்ட விஷயத்துல தான் அவன் அப்படி போகிறான். அவனும் கெட்டவன் கிடையாது, அவனுக்கு வருகிற சம்பவங்கள். நீங்கள் இப்போ கை கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் கெட்டவன் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்போம். திரும்பி தசரத வந்து இறங்கி எப்பா உனக்கு என்ன வர வேணும் கேட்கும்போது, வேலோகத்தில் வந்து கேட்கும்போது, எம்மா எங்கள் அம்மாவை நீ வந்து ஏற்றுக்கிடணும் அப்படின்னு தான் சொல்கிறான். என்னுடைய அப்பா என்னுடைய தாய் அப்படின்னு ராமன் சொல்லுகிறான். என் தம்பி அப்படின்னு பாவ மன்னிப்பு வாங்கிட்டு இருக்கிறான். யாருனால காட்டுக்கு போனோம், யாருனால கேட்டோம், எல்லாத்தையும் எடுக்க. அப்ப எதிரி பாத்திரமே இல்லாத வகையில அந்த கம்பராமாயணத்தை வடிவமைத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பாத்து நம்மளும் அப்படித்தான், மனிதர்களும் அப்படித்தான். மனிதர்கள் கெட்டவங்கலாம் கிடையாது, அவர்களுக்கு வருகிற சூழ்நிலையை சில நேரங்களில் அவங்களை அப்படி காட்டுது. ஒரு வினாடியில எல்லாருமே சரியாகிடலாம், எல்லாருமே மாறிடலாம். கெட்டவங்கன்றது கிடையாது, வருகிற சூழல் அந்த சூழ்நிலை அந்த தொடர்பு என்னமோ பரம்பரை பரம்பரையாக அப்படி இருந்தால் அப்படி வருவான்லாம் கிடையாது. ஒரு வினாடி உடனே உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கலாம். அதைத்தான் கம்பராமாயணம் சொல்லுகிறது. அதற்கு கம்பன் தன்னுடைய எழுத்தாணி என்கிற அந்த வேகத்தை காட்டியிருக்காங்க. எத்தனையோ ராமாயணம் எழுதியிருக்காங்க. கம்பராமாயணம் ஏன் நிற்கிறது, உலக முழுவதும் போற்றப்படுகிறது, ஏன் சிறப்பாக சொல்லப்படும், வாதேஸ்வரியர் அதற்கு பெரிய விரிவுரைகள் இருக்கிறாங்க. நல்ல எது சொல்கிறாங்க, மேடை மேடைக்கு கம்பன் கொண்டாடப்படுகிறான். எதற்காக? அங்கே பக்தி இருக்கு. வெறும் பக்தி மட்டும் இல்லையே, இன்னைக்கு கம்பன் சொல்லியிருக்கிற அந்த உலகம் இருக்கிறத கூற்றமில்லை, ஓர் கொடுமை இல்லையாருன்னா எதுவுமே கிடையாது. வன்மை இல்லை, ஓர் வறுமை இல்லையா, அந்த அந்த நாடு வரணுமா? இந்த நாட்டில் எவனுமே வள்ளல் என்பது கிடையாது. இந்த நாட்டில் வள்ளல் என்பவன் கிடையாது. ஏன்னா வறுமை என்பதே கிடையாது.
இது ஒரு முரண். இப்போ நான் இப்போ தினத்தந்தியில் ஒரு தொடர் எடுக்கிட்டு வரேன், அதில் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் போன வாரம். அதில் என்னென்னா வெற்றி சிகரம் எட்டும் தூரம்னு ஒரு தொடர் சனிக்கிழமை தோறும் வருகிறது. அதில் எழுதியிருக்கும்போது என்ன கருத்து சொல்லியிருக்கேன்னா, சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒருத்த கேள்வி கேட்டான், உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இதயம் சொல்வதை கேட்பீர்களா அல்லது மூளை சொல்வதை கேட்பீர்களா அப்படின்னு சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டான். அவர் சொன்னார், நான் இதயம் சொல்வதைத்தான் கேட்பேன்னு சொன்னார். ஏன் மூளை சொல்றதை கேட்க மாட்டீங்களான்னு கேட்டான். பிரச்சனையே மூளை சொல்றதுனால தான் வருது அப்படின்னு அவர் சொல்றார். இது நான் சொன்ன நிறைய வரவேற்பு. எனக்கு ஒரு வித்தியாசமான நண்பர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, யா நல்லா இருக்கு, படிக்கும்போது நல்லா இருக்கு, மூளை என்ன சொல்லும் இதயம் என்ன சொல்லும், இதை ஏதாவது சொல்லுமா முதல்ல அது சொல்லுங்க அப்படின்ட்டான். இப்போ ஆச்சரியமான கேள்வி எனக்கு. நான் இப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால் அந்த கற்பனையை பாருங்க. வள்ளல்களே அந்த நாட்டில் இல்லை, ஏன்னா வரியவனே கிடையாது. கொடுக்கறதுக்கு யாரை வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு பண்ண முடியும். இதையே ஆத்தி சூடிக்கு போங்க, ஆத்தி சூடி. அதுக்கு முன்னாடி ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரனை பார்க்குறோம், அவன் காசு கேட்குறான். இவன் என்ன பாவம் பண்ணானோ இப்போ பிச்சை எடுக்கிறான், இவனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு எது சொல்லும், மூளை சொல்லும். பாவமையா பார்த்தா எங்கள் பெரியப்ப மாதிரி இருக்காரு குடியா அப்படின்னு இதயம் சொல்லும். இதான் வித்தியாசம். இப்போ ஐயமிட்டு உன் ஏற்பது இகழ்ச்சி ஆத்தி சுடியில் ரெண்டும் முரண். முரண்பாடு தான், முரண்பாடு இல்லாத வாழ்க்கையே கிடையாது. நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. எவன் எப்போ நல்லவனாகிறான் எவன் எப்போ கெட்டவனாகிறான்றத பெரிய கிளைமேக்ஸு. அது சுவாரஸ்யமாக அதுதான். இப்போ ஏற்பது இகழ்ச்சி என்பது மூளை சொல்கிறது. ஏ எவன் எவன்ட்டி பிச்சைக்கு போகாத, எவன் நீ கேட்காத, கையேந்து நிற்காத, நீயா உழைச்சி கொண்டே இருக்கு மூளை சொல்லுவோம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாருக்காவது எல்லாரும் கொடுத்துட்டு சாப்பிட்றான், இது இதயம் சொல்லுவது ஐயன் விட்டுவோம். அப்போ இதுதான்மா வேறுபாடு இல்லை அவருக்கு புரிஞ்சுக்கிட்டார். இப்போ வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையார், அப்புறம் வந்து உண்மை இல்லை பொய்யுரை இல்லையாண்டு நிறைய விஷயங்களை அந்த கோசல நாட்டை ஒரு கற்பனை நாடாக உருவாக்குறது, அதெல்லாம் லட்சிய நாடு, அதெல்லாம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு மாறுபாடுகளுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஒரு பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை நல்லதும் கெட்டதும் இருக்கிறது தான் வாழ்க்கை, இதுக்குள்ளே ஒரு சகோதர மனப்பான்மையோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு கற்பாடு. கும்பகர்ணன் ரொம்ப நல்லவனாக காட்டப்படுகிறார், ஆனாலும் அவன் கொடியவன் தான், ராவணனை விட்டு வராத கொடிய. நீங்கள் விபீஷணனையும் கும்பகர்ணனையும் வைத்து ஒரு பெரிய வழக்காடம் பண்ணிட்டீங்கன்னா கும்பகர்ணன் பக்கம் நமக்கு நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருப்பான், ஆசின் பரதாரம் அவை அம்சனை அழைப்பேன்னு அண்ணனே கேள்விய பயண்டா அடுத்த முன்னாடி கொண்டு அழைச்சிக்கிடுவேன், அப்புறம் என்ன பண்ணதுன்னு மந்திர ஆலோசனை பண்ணுவேன், இன்ன மணி என்ன திருந்தலையா கேட்டுட்டு சரிண்ண நீ போன நான் பார்த்துக்கிறேன், அவன் யாருன்னாவன் ஞானிக்கு வரேன் அப்படி பாருங்க, விட்டு கொடுக்காம பங்காளி அப்படி இருக்கு. இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் முரண்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால ராமன் என்பவர் கம்பர் என்பவர் கற்பனையும் சிறந்த கம்பர், கம்பர் கற்பனைக்கு சிறந்த கம்பர். அவர் வந்து ராமகாதை எடுத்திருக்காருன்னா கருத்து நலத்தை சொல்வதற்காகத்தான் எடுத்திருக்கிறார். ராமகாதை எப்பவுமே கெட்ட காதை இல்லை, கம்பர்கிட்ட வந்து தான் அது நல்ல காதை ஆச்சுன்னா சொல்ல முடியாது. அது கம்பரிடத்தில் வந்தாலும் எவரிடத்தில் வந்தாலும் அது சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லித்தான் ஆகும். ஆனால் தன்னுடைய புலமை நடத்தால், தன்னுடைய கற்பனை நடத்தால், தன்னுடைய நுட்பமான புலமை நடத்தால் கம்பர் சொல்ல வந்த கருத்து நடத்தை எல்லா மக்களுக்கும் பொருந்தும்படியாக, எல்லா மக்களையும் அரவணைத்து செல்லும்படியாக, புதுமையான மக்களாட்சி தத்துவத்தை புகுத்தும்படியாக அவர் அதை செய்திருப்பதனால், கருத்து நடத்தை வளம் கூட்டியிருப்பதனால், அதற்கு முழுமையாக திகழ்வது அவருடைய புலமை நலம் என்பதால் கற்பனை வளமே என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.